நாட்டில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற இந்த சிக்னலில் காலையில் 10 மணிக்கு இங்கே இருக்கிற பைக்ஸ் கார் பஸ் மூலியமாக மனுஷங்க எல்லாரும் தெரியாமல் இங்கே கனெக்ட் ஆகிறது யாராவது எழுதின கதையா இல்லை நிஜமா? எப்படி இருந்தாலும் இங்கே எழுதப்படாத கதைகள் அழுத்தமான அரசியல் பேசுகிறத கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்கள். ஆனால் இந்த கதை மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற கதை. ஒரு கதைக்கு ரொம்ப முக்கியமானது கரு. இந்த கதையோட கரு, தொடக்கம் பெண்ணில் முடிவு மண்ணில், மனிதம் இருக்கும் வரை மனிதன் அனாதை இல்லை, தனிப்பட்ட ஒருவனின் உலகம் அறியாத சிந்தனை மட்டுமே அனாதை. ஒருவன் என்று நினைத்து இரண்டு கணவர்களை கொண்டவன், அவள் செயலில் புத்திசாலி, உள்ளத்தால் ஏமாறி, உண்மையில் அவள் ஒரு கண்ணகி, ஊருக்கோ தாசி, தாய்ப்பாசம் அறியாதவள். தகப்பனாக இருந்து அவளை வளர்த்தவன் பெற்றவன் இல்லை. ரோட்டில் யாசகம் பெற்றுக் கொண்டிருந்த தகப்பனுக்கும் ஓர் காதல் ஜோடிக்கும் இடையில் நடந்த சலசலப்பின் காரணமாக இயற்கையின் சக்தியால் பிச்சையாக பெற்றெடுத்து வளர்த்தவன். இப்படி ஒரு கருவை வச்சு எழுத படிக்க சொல்லப்பட்ட கதையை உருவாக்குனவன் அதை பணத்துக்காகவும் இந்த சமூக அழுத்தத்தால் இன்னொருத்தனுக்கு வித்துட்டான்னா அவன் யார்? கேரக்டர் ஒன்று ஓகேவா, அவருக்கு நல்லா எழுத தெரியும், நல்ல எழுத்தவர். ஒரு அனாதர், பூர்வீகம் தெரியாத ஒரு அனாதர். உலகத்துக்கு அனாதை கிடையாது, ஒரு குற்றவாளி. ஏன்னா அவன் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு பண்ணிருப்பான். வந்து அவனோட கற்பனையில பண்றேன். சமூகத்துல நடக்கிற ஒவ்வொரு அடக்குமுறைக்கும் தன்னோட கனவுலதான் கேள்விகள் கேட்க முடியும், கற்பனையில தான் பயப்படாம கருவு இருக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்றதெல்லாம் வேணாம். இப்ப நம்ம 75வது சுதந்திர இந்தியாவில இருக்கோம், எண்ணிக்கையில இளைஞர்கள் தான் அதிக அனாதையா இருக்காங்க. இதை வச்சு நம்ம ஒரு கான்செப்ட் பண்ணலாம்ல. இது நல்லா இருக்கே. என் கதையில எப்படின்னா, கதையில ஒருத்தர் கதை எழுதுறாப்ல, சரி ஓகேவா, மெழுகுதிரி வெளிச்சத்துல உட்காந்து எழுதுறாப்ல, அவ்வளவு சின்சியா எழுதுறாங்க
இருக்கு மேல சும்மா படிக்கிறது. லவ்வா கையிலரா தத்துவ புத்தகம்? ஓ என்ன தெரியல, தனியாவே தெரியல, தனியாவே போற காலேஜ்லயும் சரி டிபார்ட்மெண்ட்லயும் சரி வீட்டுக்கு போன் அடிக்கிறது என்ன ரொம்ப நாள் ஆச்சான். என்னடா அனாதை மாதிரி தெரியாடா, என்னடா என்னடா ஆச்சு? நான் எங்க அப்படி இருக்கேன், தனிமையில தான்டா இருக்கேன். உன் பார்வையில அனாதைன்னா என்னன்னு எனக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுக்கணும். அப்படின்னா இஞ்ச செருப்புக்கு நூல் போட்டு தன் பிள்ளைக்கு சொத்து சேர்த்து வைக்கிற அப்பா இருக்கான், அவனுக்கு சிறந்த தகப்பன் அப்படின்ட்டு அந்த காலனியில கொடுக்குறாங்க வாழ். ஆனா அவனை பெற்றவங்க இந்தியோரத்துல இருக்காங்க. இன்னும் இருக்கு நியூஸ் பேப்பர்ல துண்டு நியூஸா வந்துச்சு, காதலர்களுக்கு வேறு மனத்தம்பதியுடன் கல்யாணம், குழந்தை அரசு மருத்துவமனையில் இருந்து வறுமையில். அந்த குழந்தை இப்ப அனாதையத்துல இருக்கு. அது மட்டும் இன்னைக்கு அது மட்டும் நிக்கிறது இல்லை, இன்னும் நிறைய நடக்கும். இதெல்லாம் சொல்லும் போது அப்படியே வாய் பூசுறது இல்லையா? இந்த சமுதாயத்துல ஒரு ஹெட்லைன் ஒண்ணு இருக்கு, அடுத்த வாரிசுன்னு ஒண்ணு சொல்லிக்கிட்டோம்னா ஆம்பளை பிள்ளையா தான் இருக்கு. எங்க ஊர்ல ஒருத்தருக்கு மூணு பொம்பளை பிள்ளை, மூணாவது பிள்ளைக்கு பேரு வேண்டாம், பேரே வேண்டாம், வேண்டான்னு பேர் வச்சுட்டு இன்னொரு பிள்ளைக்கு அவர் வந்து முயற்சி செய்கிறாராம். இன்னொரு பிள்ளையும் அதாவது நாலாவது பிள்ளையும் பொம்பளை பிள்ளை, அந்த பிள்ளை இப்ப இளவரசி, அன்னையர்களுக்கு இளவரசி. இந்த செய்தியெல்லாம் கேட்டு அரசியல்வாதிகளும் இந்த சமூகமும் எப்படி நிம்மதியா இருக்கும் தெரியல. மட்டுமா ஒரு அரசியல்வாதிக்கு புள்ள இல்லைன்னா அவன் வந்து அரசியல் அனாதை அப்படின்னு ஒரு பட்டம் போட்டுக்கிறாங்க. என்ன பொறுத்தவரை நான் படிச்ச புத்தகத்திலிருந்து நான் கத்துக்கிட்டவன், எப்போ ஒரு அரசியல்வாதி தான் கொள்கையையும் கடமையும் மறந்துட்டு மாறி செயல்படுறாங்க அப்பதான் அவன் வந்து அனாதை. அது மட்டுமா, ஜெயகாந்தன் சொல்லியிருக்காரு, ஒரு ஊரில் தாசி இருந்தாள், தாசி எப்படி இருப்பார், பல அயோக்கிய ஆண்களை ஆக்கப்பட்டாள். எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, நீ மட்டும் காலேஜ் போலடா, உன் கூட சேர்ந்து 5 லட்சம் பேர் எப்படியும் டிகிரி முடிச்சுட்டு கிராஜுவேட்டா வெளியே வருவான், அவனும் உனக்கு சக போட்டியாளர். இந்த 5 லட்சம் பேருக்கும் வருஷத்துக்கு வேலை என்னடா பண்றது அப்படின்னு கேட்பாங்க. இப்ப நான் சொன்னேன் கவர்மெண்ட் வேலைக்கு பாதி பேர் போவாங்க, பிரைவேட் ஆர்கனைசேஷன் பாதி பேர் போவாங்க. ஆனா எங்க அப்பா சொன்னாரு, வருஷத்துக்கு 5 லட்சம் இடம் கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்கறது இல்லையா, அப்படி கொடுத்துட்டா நமக்கு இங்க ரிசர்வேஷனுக்கு வேலை வந்து நம்ம சொல்லிக்கலாம் பெருமையா நம்ம நாட்டால மாநிலத்தோடு அரசியல்வாதிகளாக இளைஞர்கள் இன்றைக்கு எதாவது எண்ணிக்கையிலே சரி எதிர்பார்க்கலாம் இளைஞர்கள் நம்ம